எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லெவல்த் ஸ்டாண்டர்டோட காமர்ஸ் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத, என்னென்ன லெசன்ஸ் படித்தா போதும் அப்படிங்கிறத பற்றி நான் இதில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கரெக்டாக பார்த்துக்கோங்க, ஏன்னா எக்ஸாம் வந்துருச்சு, 6ஆம் தேதி எக்ஸாம் வர புதன் போய் அடுத்த புதன் லெவல்த் ஸ்டாண்டர்டுக்கு, சரிங்களா. காமர்ஸில் மொத்தம் வந்து உங்களுக்கு 33 சாப்டர்ஸ் இருக்குது. எவ்வளோ சாப்டர்ஸ் இருக்குது? 33 சாப்டர்ஸ் இருக்குது. யூனிட் வைஸ் பார்த்தீங்கன்னா 10 யூனிட் இருக்குது. சாப்டர்ஸில் பார்த்தா 33 சாப்டர்ஸு, யூனிட் வைஸ்னால் 10 யூனிட்ஸ் இருக்குது. நிறைய பேர் கமாண்டில் வந்து காமர்ஸ் எப்படி படிக்கணும் எப்படி படிக்கணும்னு கேட்டிருந்தாங்க. காமர்ஸ் பொறுத்தளவு உங்களுக்கு எதுக்கு கொஞ்சம் அச்சம் வருது அப்படின்னா, வந்து 33 லெசன் எப்படி படிக்கிறது அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு பயம் தான், சரிங்களா. நீங்கள் 33 லெசன் சொல்லிட்டு பார்க்காதீங்க, 10 யூனிட் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள், சரிங்களா. இப்போ நான் இதுவரையும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அக்கௌண்டன்ஸில் எவ்வளோ மார்க்ஸ் எப்படி ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது, எக்கனாமிக்ஸில் எப்படி ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி. அது எல்லாமே வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட் எக்ஸாமோட குவஷ்சன் பேப்பர் பார்த்து தான் நாங்கள் சொல்கிறோம், சரிங்களா. அதனால நான் சொன்ன லெசன்ஸை கிளியராக எல்லாமே படிச்சுருங்க, ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணாமல், சரிங்களா. இப்போ எக்கனாமிக்ஸில் நான் சொல்லியிருந்தேன், ஆட் லெசன்ஸ்லாம் 5 மார்க்ஸ் கேட்குறாங்க, ஈவன் லெசன்ஸ்லாம் 5 மார்க்ஸ் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அது ஃபஸ்ட் டிவிஷனில் கேட்டுருந்தாங்க, ஆனால் செகண்ட் டிவிஷனில் அது சேஞ்ச் ஆகிடுச்சு, சரிங்களா. அப்போ ஒவ்வொரு விஷயமும் சேஞ்ச் ஆகுது. ஏன் நாங்கள் அப்படி சொன்னோம் அப்படின்னா, புது கொஷின் பேப்பர், நியூ பேட்டர்ன். அப்போ ஒவ்வொரு பேட்டர்ன் வரும்போது எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய அசம்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறதாக அப்படி சொல்லியிருந்தோம், சரிங்களா. அதாவது இப்போ நான் 5 லெசன் படின்னு சொல்லியிருந்தேன்னா, அந்த 5 லெசன்ல இருந்து ஒரு கொஷின் கூட ஒமிட் பண்ணாமல் கண்டிப்பாக படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும், சரிங்களா. இப்போ காமர்ஸில் எவ்வளோ யூனிட்ஸ் படித்தா ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ 5 மார்க்ஸில் 7 5 மார்க்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும், 7 5 மார்க்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணியே ஆகணும். அப்போ ஒரு குறைஞ்சது ஒரு 4 5 மார்க்ஸ் நான் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறவங்க எவ்வளோ லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 6 யூனிட்ஸ் தரோவாக படிச்சிருக்கணும், சரிங்களா. முதல் 6 அலகுகள் கரெக்டாக படிச்சிருந்தீங்கன்னா 4 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணலாம். அப்போ மீதி இருக்க 3 5 மார்க்ஸ் நாங்கள் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்னா, மீதி இருக்க அந்த 10 லெசனும் நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் நினைக்கும் மாணவர்கள் 10 அலகுகளையும் தெளிவாக படிச்சதா மட்டும்தான் 90 மதிப்பெண்களுக்கு மேலே எடுக்க முடியும், சரிங்களா. உங்கள் லக்கு காடோட கிரேஸ் இருந்துச்சுன்னா ஈஸாவும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா ப்ளூ பிரிண்ட் இல்லை, எப்படி கேட்பாங்கன்னே தெரியாது, சரிங்களா. ஃபஸ்ட் லெசன்லேருந்தே 2 கொஷின் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது, செகண்ட் லெசன்லேருந்து 3 கொஷின் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. எப்படி வேணாலும் கேட்கலாம், எப்படி கேட்டாலும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், சரிங்களா. இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட யூனிட் சொல்கிறேன். என்னென்ன யூனிட்னா வந்து செகண்ட் யூனிட், 3rd யூனிட், 4th யூனிட் அண்ட் 7th யூனிட். இந்த லெசனில் இருக்க எல்லா சாப்டர்ஸும், அப்போ இந்த லெசனில் மொத்தம் எவ்வளோ சாப்டர்ஸ் இருக்குன்னா 19 சாப்டர்ஸ் இருக்குது, சரிங்களா. இந்த 19 சாப்டர்ஸ் படித்தீங்க அப்படின்னாலும் ஒரு 3லிருந்து 4 5 மார்க்ஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம், சரிங்களா. இந்த லெசனில் இருக்க எல்லாமே தெளிவாக படிச்சிட்டாலே மொத்தத்துக்கு ஒரு 40 மதிப்பெண் ஈஸியாகவே வாங்க. பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் இந்த இறுதி தருணத்தில் 2 3 4 7 படித்துட்டு எல்லா பாடத்துலேயும் 1 மதிப்பெண் படித்தாலே கண்டிப்பாக தேர்ச்சி பெறுவது மிகவும் சுலபம், சரிங்களா. அதாவது நான் இதுவரையும் உங்களுக்கு என்னென்னலாம் இது படித்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கணும், அதில் இருக்க எல்லா கொஷின்ஸும் ஒரு கொஷின் கூட ஒமிட் பண்ணாமல் எல்லாமே படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் நல்ல மதிப்பெண் கண்டிப்பாக வாங்குவீங்க, சரிங்களா. உங்களுக்கு மே மாதம் உங்களுடைய தேர்ச்சி ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், சரிங்களா. அதனால் நான் சொன்ன லெசன்ஸ்லேருந்து ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணாமல் எல்லா கொஷின்ஸும் தெளிவாக படிச்சிருங்க, படிக்கிற ஒவ்வொரு கொஷினையும் தெளிவாக படிச்சுக்கோங்க, சரிங்களா. வேறு ஏதாவது உங்களுக்கு இப்போ இதுக்கு உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்ன வேணும்னு இந்த கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம், சரிங்களா. தேங்க்யூ. பட் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. Subscribe now and press the bell icon. Never miss an update.